வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைனுக்கு வந்திருக்கு. அந்த ஹெட்லைன் என்னன்னா, ஜாம்பி வைரஸ் வந்து இப்ப கொஞ்ச நாளாக கண்டெடுக்கப்பட்டிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 48,500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வைரஸ் இப்ப மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிருக்கான். அதாவது இந்த ஃப்ரோசன் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பனிக்கட்டியால் சூடுந்து இருக்கும் அந்த ஒரு ஏரிக்கார மாதிரி, அந்த நம்ம ஊர்ல இருக்கிற ஏரிக்கார மாதிரி வெளிநாட்டுல ஏரிக்கார பனியால சூழ்ந்து இருக்கும். அந்த வைரஸ் வந்து ரொம்ப வருஷமா, ரொம்ப ஆண்டு காலமா அதுக்கு அடியிலே இருந்திருக்கு, அதாவது ரொம்ப உறைஞ்சி போயிருக்கு. அது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால அது இப்ப அந்த குளோபல் வார்மிங் நடந்த என்னாகும், ஹீட் அதிகமாகும், ஹீட் அதிகமானாவும் அந்த ஃப்ரோசன் லேக் மேல இருக்கிற பனிக்கட்டிங்க பனிப்பாறைகள்லாம் அப்படியே கரைய ஆரம்பிக்குது. கரைய ஆரம்பிச்சோடனே இந்த ஜாம்பி வைரஸ்ன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று வர ஆரம்பிக்குது. இது ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 13 இருக்கான். இதுக்கு பேர் பாண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா, இதை இப்போ இருக்கிற சில விலங்குகளுக்கு இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, இதுதான் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ன்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பாதிக்குமா, இது பரவுமா இந்த வைரஸ் அப்படின்னா, நிச்சயமாக பரவுமா, இதுவும் கொரோனா வைரஸ் மாதிரி இருக்குமா, என்ன கொரோனா வைரஸோட பெருசாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அது உண்மையாக தாங்க, இது வந்து கொரோனா வைரஸோட 3x மேலேயே இருக்குமா, இது நிச்சயமாக உலகம் ஃபுல்லாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த ஜாம்பி வைரஸ். இப்போ இந்த வைரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் நார்த்தன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைபேரியா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட கிலோமீட்டர்ஸா மைல் தூரம் பனிக்கட்டியால் உறைஞ்சி போயிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண், எல்லா இடத்துலையுமே மண் இருக்கும், அது மேலே தான் உறைஞ்சி பனிக்கட்டியெல்லாம் இருக்கும். அந்த மண்ணை தான் என்ன சொல்லுவாங்க, பெர்மாஃபோஸ்ட் அப்படின்னாங்க. பெர்மாஃபோஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பெர்மனன்ட்லி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அந்த இடம். கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மண் எல்லாமே உறைஞ்சி போயிருக்கான், அது இந்த பனியெல்லாம் மேலே சுருந்து உறைஞ்சி போயிருக்கான். அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் இது சும்மா இல்லாமல் இப்போ அந்த இடத்துக்கு வந்து சூரிய வெளிச்செல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால இந்த பனிக்கட்டியெல்லாம் கரு அப்படியே உருகிட்டு இருக்கு. இப்போ உருகிறதுனால என்ன ஆகுது, இப்போ சில சயின்டிஸ்ட் அங்கே இருக்கிறவங்க ஒரு ரிசர்ச் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த உறைந்து போன மண், அந்த தெர்மாஃபோஸ்ட்னு சொன்ன மண்ணை அப்படியே கையில் எடுத்து அதை அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம், அதுக்கு தேவையான கொஞ்சம் அட்மாஸ்பியர் சரௌண்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மண்ணை எடுத்துகிட்டு அப்படியே போய் அவங்க ரிசர்ச் வச்சுட்டு மைக்ரோஸ்கோப் மூலமாக உட்காந்து ரிசர்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒன்று தெரியுது, அதுதான் கிட்டத்தட்ட 48,500 வருஷத்துக்கு முன்னாடி மறைந்து போன அந்த வைரஸ் திரும்பி ரீஆக்டிவேட் ஆகுது. இப்போ ரீஆக்டிவேட் ஆகிறது மூலமாக என்னாகும், இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சுன்னா இந்த உலகமே அழிந்து போகுமா. எப்படி இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது இவ்வளோ பெருசாகி இவ்வளோ நம்மளுக்கு ஆபத்து வரும்னு, ஆனால் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொரோனா வைரஸ்ன்றது ஒன்று பார்த்துருக்கோம், இந்த புதுவிதமான வைரஸ் எத்தனை பேரை கொள்ளும், எத்தனை பேரை சாவடிக்கும்னு தெரியாது. வைரஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது குட்டி குட்டி உயிரினத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து உள்ளே போதா, அதாவது அந்த பாதிக்கப்படுதா இந்த வைரஸ் மூலமாக, வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி உயிரினத்துக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க, அது நிச்சயமாக பாதிக்கப்படுது. அதே மாதிரி இந்த வைரஸ் வந்து மல்டிபிள் ஆகும், அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த குட்டி போட்டு இந்த பரவுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வைரஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து அப்படி குட்டி போட்டு அப்புறம் பெருசாகுதுன்னு. அதே மாதிரி இந்த வைரஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வருதான். இது கிட்டத்தட்ட நிறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவ ஆரம்பிக்குது குட்டி குட்டி குட்டியாக. இந்த வைரஸ் எப்போ உயிர் பொழைச்சிருந்தானு கேட்குறீங்க, 48,500 வருஷத்துக்கு முன்னாடி இது அப்படியே உறைஞ்சி போயிருக்கு, அந்த அப்படியே அந்த மண்ணில் இருந்தது அப்படியே அந்த பனி கட்டியால் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. இப்போ அந்த சூரிய வெளிச்சம் படப்பட அப்படியே நம்மளுக்கு அது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகுது, அதாவது இந்த பனி உருகுச்சுன்னா அப்படியே இந்த ஒரு சிம்பிளாக ஒரு ஐஸ்கிரீம் உருகுச்சுன்னா உள்ளே அப்படியே தண்ணி எல்லாம் ஒரு உள்ள அந்த நட்ஸ் மாதிரி, அது மாதிரி இது உள்ள இருக்கிற வைரஸ் வெளில வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், சரிடா இந்த வைரஸ் மக்களுக்கு பரவுமா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ வரைக்கும் அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணதில் குட்டி குட்டி உயிரினத்துக்கு தான் பரவும், மனித உயிருக்கு இன்னும் பரவாது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் அவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி என்னடா சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த வைரஸ் வந்து அந்த ஜாம்பி வைரஸ் வந்து மக்களுக்கு வந்து பரவாதான், இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த உலகம் வந்து அப்படியே இந்த குளோபல் வார்மிங் அந்த ஹீட்டால் தான் இந்த வைரஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறதுனால இந்த வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் கம்மிப்படுத்துங்க, அதாவது குளோபல் வார்மிங்கை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த வைரஸ் இப்போ ரஷ்யாவில் வரைக்கும் தான் அந்த ரிசர்ச் டீம் கிட்ட தான் இருக்குது, இன்னும் வெளில வரல. உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த வைரஸ் அப்படியே அழிஞ்சு போயிடுமா, என்ன பரவுமா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வளர்க டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் போட பார்க்குறேன். டாட்டா.